கிருஷ்ணதாண்டா கிருஷ்ண வந்தாலும் கம்ச வந்தாலும் என்ன பண்ணுவான்னு கேட்டல கிருஷ்ண வந்தா இதான் பண்ணுவான் நீங்கள் சுகமாக ஊர் போய் சேர்ந்தீர்களா? அங்கே எல்லோரும் நலன்தானே. நீ ஒழுங்கா வேளா வேளைக்கு சாப்பிடணும். இப்ப நீ ஒருத்தி இல்ல, என் பேரனும் இருக்கா. தீபாவளிக்கு வரும்போது ஆனந்தனையும் அழைச்சிட்டு வா. வர்றதுக்கு முன்ன கடுதாசி போடு. இப்படி கொங்க அம்மா ரக்கம்மா. என்ன சரிதானே? சரிதாம்மா, மகராசியா இருக்கணும்மா. நான் நினைச்சு வந்தபடியே நீ எழுதிட்டியே. உனக்கு நல்ல புருஷனா கிடைக்கணும் தாயே. ஐயோ, நான் நல்லா படிச்சு இந்த கிராமத்துக்கு டீச்சரா வந்து உங்க எல்லாருக்கும் எழுத படிக்க கத்து கொடுக்க போறேன். அப்புறம் தான் என் மேரேஜ். நான் வரேன் தாயே. உக்கார். கங்கா, காலேஜுக்கு புறப்படலையா? நேரமாவது. ஆச்சுப்பா, இன்னும் ஒரே ஒரு லெட்டர் தான், வந்துடுறேன். டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போ. சரி. காலையில இருந்து உங்களுக்கு லெட்டர் எழுதவே நேரம் சரியா போச்சு. நான் எப்ப காலேஜுக்கு போறது, எப்ப படிக்கிறது? ஏன் போய் சொல்ற கங்கா? நீ தான் தினம் லெட்டர் எழுதுற, படிக்கிற. அப்புறம் என்ன சார்தா? எனக்கு பரிசு இல்ல, இதை தானே கேட்பாங்க. அப்படியா? எங்க போற? இனிமே வர்றவங்களுக்கு எல்லாம் நீயே லெட்டர் எழுது. நான் பள்ளிக்கூடத்து போய் படிச்சிருந்தா இந்த லெட்டர் நான் ஏன் உங்ககிட்ட படிக்க கொண்டு வரேன்? அது யாருப்பா உனக்கு லெட்டர் எழுதுன பாக்கியசாலி? என் டெல்லி தோஸ்து ஒருத்தன் லெட்டர் போட்டிருக்கான். சரி, இத நீ பத்திரமா வச்சுக்க. நான் காலேஜ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் படிச்சு காமிக்கிறேன். உக்காரு. நீ இன்னைக்கு காலேஜுக்கு போகலனாலும் பரவாயில்ல, இந்த லெட்டர் தான் உனக்கு வாழ்க்கை படகு. எனக்கு எனக்கு படிச்சதெல்லாம் தெரியும். நீ இன்னைக்கு என்ன ஊட மாட்ட.
ஆத்ம நண்பனே. நான் தான். நீ காமிச்ச பொண்ணு மூக்கு முடிமா ரொம்ப அழகா இருக்கா. எனக்கு அவளை பார்த்தோன புடிச்சு போச்சு. மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்து சேர்ந்துறேன். பொண்ணு வீட்டுக்கு தெரியப்படுத்தவும். அப்படியே பொண்ணு கிட்ட சொல்லி வை. கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜுக்கு போறது சரியில்லை. மேலபடி. முக்கியமா முரட்டுத்தனம் அடங்காப்பிடாரித்தனம் இதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உடம்ப மறைச்சு சேலை கட்டி கௌரவமா இருக்கணும். கிருஷ்ணா இது எனக்கே இது மாதிரி மேலபடி. இதோட என் போட்டோவை அனுப்பி வச்சிருக்கேன். பொண்ணு கிட்ட காமி. அது சரி யாருப்பா உன்னோட டெல்லி தோஸ்த? இரு இரு காமிக்கிறேன். நல்லா இருக்கானா கிருஷ்ணா? தெரியும். வந்தோம் தாயே எல்லோருக்கும் நீ தாயே கங்கம்மா மங்கம்மா கண் திறந்து நோக்கம்மா Thank you.
தெரியாதா பூஜைக்கு நேரம்தான் தெரியாதா சுகபோகமெல்லாம் சரிபாதிதான் சரிபாதிதான் வரும் இது வரைக்கும் எங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் எப்பவும் வந்தது இல்ல. கிருஷ்ணனும் எங்கிட்ட ஒரு நாள் கூட கல்யாண பேச்சை எடுத்தது இல்ல. தயவு செஞ்சு நீங்க இத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, போயிட்டு வரேன். 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை டீ கேட்டு இருக்கேன். சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி அம்மாவுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலான்னு ஒரு நாளைக்கு நினைச்சு பண்றேன். கொஞ்சம் பொறுத்துக்கமா, பொருத்தமான ஒரு பொண்ணுக்கு வல வீசிட்டு இருக்க. இன்னும் என்னடா புதுசா வல வீசுறது? என் அண்ணன் மகன் கங்கை இல்ல, அவளுக்கு என்னடா குறைச்சு? அவளுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, எனக்கு தான் குறைச்சல். என்னடா உணர்ற? நீ கைனுடைய கால்னுடைய எல்லாம் நல்லா இருக்குமா. ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்கிற யோகிதை மட்டும் எனக்கு இல்ல. என்னடா சொல்ற? அம்மா, அவ காலேஜில் படிக்கிற பொண்ணு. நான் கடல் இறங்கி மீன் பிடிக்கிற மீனவன். சொந்தமா தோணியோ வலையோ இல்லாதவன். காலம் போற அடுத்தவங்க கையேந்தி கூலி வாங்குறவன். கிருஷ்ணா, கங்கா மேல ஆசை இல்லையா உனக்கு? ஆசையா? அவ மேல உயிரையே வச்சிருக்கமா. அப்புறம் ஏன் தயங்குற? அம்மா, நான் சொந்த கால நிக்கிற வரைக்கும் என் கல்யாண பேச்சையே அவகிட்ட பேச போறது இல்ல. நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா அவ இன்னொருத்தனு சொந்தமாயிடுவா, தெரிஞ்சுக்க. போப்போ, நீயும் பிடிவாத குணமும். மருமகளை கூட்டிட்டு வரது என் வேலை. நான் இன்னைக்கு அண்ணன் விட்டு போய் கல்யாணத்தை பேசி உடனே நிச்சயத்தை முடிச்சுக்கிட்டு தான் மறு வேலை பார்க்க போறேன். அம்மா, நீ எவ்வளவு தன்மானம் உள்ள மனுஷன். நீ யாரு? மாப்பிள்ளையோட அம்மா. உனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு அந்தஸ்து இருக்கு. சம்பந்திக்கிற ஜபர்தஸ்த நீ காட்ட வேணுமா? என்ன சொல்ற? அதனால இன்னும் கொஞ்ச நாள் கூட நீ காத்திருக்கணும். சொல்ல மறந்துட்டேன், என் மகன் ராஜா பாம்பே பிளைட்ல வந்துகிட்டு இருக்கான். ஏர்போர்ட் கார் அனுப்புங்க. என்ன யோசனை பண்றீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம ராஜா ஃபாரின்ல செட்டில் ஆயிடுவார்னு சொல்லிட்டு இருந்தீங்களா சார்? ஆமா சொன்னேன், இப்ப அவன இங்க வரவழைச்சிட்டேன். சரி சரி, சொன்னதை செய்யுங்க. ஓகே சார். தெரியாம நடந்து போச்சு, என்ன மன்னிச்சுங்க மேடம். உங்க சைக்கிள் ஏதாவது ரிப்பேர் ஆயிருந்தா என் ஆபீஸ் காலனுக்கு பணம் கலெக்ட் பண்ணிக்கங்க. பை த பை, என் பேர் ராஜா, ஷிப்பிங் கார்பரேஷனோட பிசினஸோட மகன். ராஜா, இந்த சேரி ஜனங்களோட அளவுக்கு மீறி பேசாதே.
என் கௌரவம் அந்தஸ்து எவ்வளவு இருக்குங்கிறதுக்கு அளவே கிடையாது. ஒரு விதத்துல இந்த கிராமத்து தலைவரி என் கையில தான் இருக்கு. இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, நாளைக்கு என் சீட்ல உட்கார்ந்து இந்த வியாபாரத்தை கவனிக்க வேண்டியவன் நீ. யார் யார் எங்க வைக்கணுங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். இந்த ஜனங்க தினக்கூலிக்காரங்க தான், ஆனா திமுருக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஐ ஹேட் திஸ் புவர் கிளாஸ். நீங்க மனுஷத்தன்மையோடு பேசல, யாரையோ பழி வாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாவப்பட்ட ஏழைங்கன்னா யாருக்குமே இறக்க வரும், ஆனா உங்களுக்கே டேடி கோவம் வருது. எஸ் இறக்கம் என்கிட்ட செத்து போச்சு. இந்த ஜனங்களால எனக்கு நிம்மதி அழிஞ்சு போச்சு. இந்த ஜனங்க உங்க நிம்மதி அழிக்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க ராஜா? அந்த பழைய கதையெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. இல்ல பாரு, அந்த துன்பம் தொல்லை எல்லாம் என்னோடவே அழிஞ்சு போகட்டும். நீ எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கணுங்கிறது ஒண்ணுதான் என் ஆசை. பை தி வே ராஜா, நம்ம மேனேஜர் மோகன்தாஸ் கூட ஒரு மாசம் இருந்து இந்த சமுத்திரம், படகு, தோணி, எக்ஸ்போர்ட் விவகாரம் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முழுசா இந்த பொறுப்பெல்லாம் நீயே ஏத்துக்கிட்டு எனக்கு ரெஸ்ட் கொடு. ஓகே டா. குரு, என்ன தென்னை மரத்துல சாஞ்சிக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா ராஜினாமா கொடுத்துட்டு ஊர் பக்கம் போயிடலான்னு பாக்க. ஏன் குரு? அந்த டிசோஸ் ஆஸ்திக்கு யாரும் ஆள் இல்ல, நானே வாரிசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வந்துட்டா அன்னைக்கு சொந்தக்காரன். இனிமே நம்ம பிளாக் மார்க்கெட் ஒயிட் மார்க்கெட் விவகாரம் எல்லாம் நாளைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ராஜா வர்றதா இருக்கான். நம்ம பிளாக் மார்க்கெட் விவகாரம் எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு இயங்காதுன்னு நம்ம ஆளுங்களுக்கு சொல்லிடு. அதோட அந்த ராஜா பயலுக்கு இன்னும் ஒரு வாரத்துல ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும். குரு, மூளைனா உங்களுக்கு தான் மூளை. அந்த மூளை கரையறதுக்குள்ள குடிச்சிருங்க. வாங்க சார், நம்ம கிட்ட எவ்வளவு கப்பல் தோணி எல்லாம் இருக்குங்கிறத பாக்கலாம் சார். மிஸ்டர் மோகன்தாஸ் சார், இந்த படகு தோணி இந்த சமாச்சாரத்தை எல்லாம் நீங்களே பாத்துங்க. எனக்கு சிம்பிள் லைஃப்னா தான் ரொம்ப இஷ்டம். இந்த ஆடம்பரம் அந்தஸ்துல மாட்டிக்கிட்டு சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. மோகன்தாஸ் சார், நான் இப்படியே சுத்தி பார்த்துட்டு வரேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். ஆஹா, நல்லா சுத்தி பாரு தம்பி. குரு, நீங்க நினைச்சதே வேற, இங்க நடக்கிறதே வேற. மன்னாரே, நம்ம சின்ன எஜமான் ரூட்டே வேற, நம்ம ரூட்டு கிளியர். எந்த தொந்தரவும் இருக்க. Thank you.
குரு வாழை மீன் வாசனையோட வருது வாமா சார் கூட்டிங்களாமே உனக்கு நிச்சயம் அடிச்சாமே ஆமா சார் உங்க அப்பா கடன் கேட்டிருந்தான் கடன் பத்திரத்துல நான் கை போடலாம்னு மன்னாரு புரிஞ்சுகிட்ட எனக்கு புரியலையே சார் நான் புரிய வைக்கிறேன் ஏய் இப்படி திடீர்னு வந்து எழுதிட்டு நீ இன்னைக்கு இப்பவே வீட்டை காலி பண்ணணும் எதுக்கு சாமி உன் கடன் வாய்தா முடிஞ்சு மூணு மாசம் ஆயிடுச்சியா நேத்து வரைக்கும் நான் சும்மா தான் இருந்தேன் சாமி அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கேன் நீங்க இன்னைக்கு வந்து இப்படி சொல்றீங்களே என் பொண்ணு வாழ்க்கை பாடா போயிடும் கொஞ்சம் தயவு பண்ணுங்க உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணுவியோ இல்ல சுடுகாட்டுக்கு தான் அனுப்புவியோ எனக்கு தெரியாது மன்னாரு வச்சிருக்கேன் கூட்டா சீக்கிரம் ரெடி சாமி ஐயா ஐயா உங்க கால புடிச்சு நிக்கிறீங்க கொஞ்சம் இருக்கங்க ஏய் உன்னை நம்ம உன்னை வேலை பாருங்க சாமி சாமி ஐயா ஐயா ஆண்டவனே இங்க அப்பா அப்பான்னு அடிச்சுக்கிறதுல என்ன பிரயோஜனம் நேத்து நீ சும்மா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா இப்பவும் காலம் மீறி போகல யோசனை பண்ணு நீ சரின்னா நான் போய் பெட்ரூம் கதவை திறக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து உங்க வீட்டு பூட்ட திறக்கிறேன் உங்க அப்பா கடனும் கேன்சல் உன் கல்யாணமும் நடந்து போயிடும் என்ன சொல்ற பரியா சரி ஏமா ஏன் இப்படி பண்ண வர புதன் கல்யாணத்தை வச்சுட்டு ஏன் சாக வந்த சொல்லு கேக்குறல பதில் சொல்லு சொல்லு உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்ட அந்த பயல உன் காலில் விழ வைக்கிறேன் வேண்டாம் இதனால ஒண்ணும் லாபம் இல்ல போன மன திரும்பி வர போறது இல்ல என் கல்யாணமும் நடக்க போறது இல்ல கிராமம் முழுக்க தெரியறதுக்கு முன்ன நான் சாகிறதே மேலு நீ சாவ கூடாது இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன் மன்னாரு எங்கட அந்த கிரிஜா குரு நீங்க கை வச்சீங்களே வாழை மீன் கிரிஜா அவங்க அப்பா ஊர் ஜனத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு என்ன போதும் என்னடா புரிண்டு வாங்க பட பாக்கலாம் அப்படிங்கிறீங்களா ஐயோ பொம்பளை பொறுக்கி நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பீஸ் பீஸ் ஆக்க வேண்டா ஆனா இங்க இல்ல வேற இடத்துல வச்சுக்கிறேன் ஏய் என் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு உனக்கு என்ன கையா ஏய் ஏழைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா உன்கிட்ட என்னடா பேச்சு கூப்பிட முதலாளியா ஸ்டாப் இட் மேனேஜர் என்ன அசிங்கமா வீட்டுக்கு முன்னால என்ன கராட்டா சார் இந்த மாதம் வாய்தாலாம் முடிஞ்சு மூணு மாசம் ஆச்சு இன்ன வரைக்கும் கம்பெனிக்கு பணம் கட்டல அதுக்கு அவங்க வீட்டை அடிச்சு தோணி வரையெல்லாம் புடுங்கிட்டா அவங்க உழைக்கிறது எப்படி உங்க கடன் அடைக்கிறது எப்படி சார் கஷ்டங்கிறது அவங்களுக்கு வருமா உங்களுக்கு வருமா இது கொடுக்க வேண்டிய மூணு மாசம் பாக்கிய தான் பொண்ணோட கல்யாண செலவுக்காக சேர்த்து வச்சிருக்காரு இந்த விஷயத்தை உங்க மேனேஜர்கிட்ட எத்தனை முறை சொல்லியும் கேட்காம இவங்க குடியிருக்கிற வீட்டை பூட்டி வச்சிருக்காரு இவங்க எல்லாம் எப்படி சார் வாழ முடியும் எங்க சார் பண்ண முடியும் கூப்பிடுங்க சார் உங்க அப்பாவை இந்த மனுஷனோட பத்திரம் தோணி வலையெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நகர மாட்டோம் சீக்கிரம் கொஞ்சம் இருங்க அமைதியா இருங்க மாதவனோட வலையும் தோணியும் திருப்பி கொடுக்க நான் ஏற்பாடு பண்றேன் மேனேஜர் கொடுத்துருங்க சார் உங்க அப்பா கூட ஊர்ல இல்ல என் டேட் ஊர்ல இல்லங்கிறது எனக்கு தெரியும் முதல்ல நான் சொல்றது செய்யுங்க அதோட மாதவனோட பொண்ணு கல்யாணத்துக்கு 5000 ரூபாய் கேஷ் கொடுத்து அனுப்புங்க சார் அது ஃபாஸ்ட் டு வாட் ஐ சே கிருஷ்ணா சந்தோஷம் தானே சந்தோஷம் சார் வாங்க போலாம்
கிருஷ்ணனுக்கும் சரியான பாடம் புகட்டம் பார். மந்திராதிங்க மாப்பிள்ள மொய் படத்தை யாருக்கு கொடுத்துருங்க. எல்லாரும் ஒழுங்கா மொய் பணம் கொடுத்துருங்க. மொய் பணம் கொடுத்தாதான் தீர்த்தம், இல்லன்னா வெறும் சாப்பாடு மட்டும்தான். கிருஷ்ணா சின்ன முதலாளி வந்திருக்காரு, ராஜா வந்திருக்காரு. எங்க? அங்க ஏய் ராஜா, நீங்க இங்க? ஏன், நான் இங்க வரக்கூடாதா? இல்ல, நாங்கெல்லாம் ஏழைங்க, நீங்க பணக்காரங்க. பணக்காரங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு, அவங்களும் மனுஷங்க தானே. அது இல்ல ராஜா, நீங்க இங்க வந்திருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கோச்சுக்குவாரோ சும்மா இருப்பாரோ எனக்கு தெரியாது. பஸ் நான் இங்க வந்ததுல உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே? நீங்க இங்க வந்திருக்கிறதுல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். சரியா சொன்ன கங்கா சார், பங்களாவில் இருக்கவங்க எல்லாரும் பணத்தாலே இடப்படுவாங்க, ஆனா நாங்க குணத்தால தான் இடப்படுவோம். உங்களை மாதிரி பெரியவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எங்க பாக்கியம் சார். ஓகே, தேங்க்யூ, வாங்க. ஒரு கண்டிஷன். என்னது? எங்க குப்பத்து வழக்கப்படி கல்யாணத்துக்கு வந்தவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்களோட ஆடி பாடணும். டான்ஸ் ஆடுறதா சார்? டான்ஸ். கங்கா ரெடியா? ரெடி, வாங்க. புது கல்யாணம் தான், மலர் தோரணம் கட்டுங்கடா. அம்மாடி மதிமயங்காமலே புது ஜோடிய வாழ்த்துங்கடி. காலம் கனியுது இனி நல்ல நேரம் தான், கரங்குதா இனி ஜபக்கு ஜபக்கு ஜபக்கு. அம்மாடி புது கல்யாணம் தான், மலர் தோரணம் கட்டுங்கடா. அம்மாடி மதிமயங்காமலி புது ஜோடியை வாழ்த்துங்கடி. இன்பராத்திற்கு தூபம் போட்டாச்சா, குஷ்பு போல என்ன மிரட்டாது, உன்னழகால் குத்தி கிழிக்காதே, சிக்கு ஏற்றம் உன்ன பார்த்தாலே குஷ்பு மனம் பாவம் மிரளாதா. வாங்க வாங்க மீனக்கா, ஆசையா ஒத்தவா, போச்சு போச்சு அம்மாடி, அத்திப்பிடி கிருஷ்ணப்பா காலம் கனியுது. அம்மாட்டி புது கல்யாணம் தான், மலர் தோரணம் கட்டுங்கடாயு. அம்மாடி மதிமயங்காமலே புது ஜோடிய வாழ்த்துங்கடி. Thank you.
புகழ்ந்து பாடத்தான் நம்பிக்கையே வளர்த்து புட்டேண்டி மாடி மனைய முழைச்சி உண்டாக்க எந்த நெஞ்சில் உரம் ஏத்திக்கிட்டேண்டி போட்டா போட்டி போட்டா தான் வாழ்க்கையெல்லாம் ருசியேறும் அப்பா இங்கே ஒரு அரங்கேற்றம் இனிமே தாரா காத்தே ஆசை என்ன அலைகளா இல்லடி இல்லடி என்ற வீடு கட்டுதா உண்மைதான் உண்மைதான் காலங்கனியது இனி நல்ல நேரம்தான் அண்ணம் கரங்குதா ஜபக ஜபக அம்மா டி புது கல்யாணம் தான் மலர் தோரணம் கட்டுங்கடடு அம்மா டி மதிமயங்காமலே புது ஜோடிய வாழ்த்துங்கடி காலங்கனியது இனி நல்ல நேரம்தான் கண்ணும் கரங்குதா இனி இன்பராகந்தா லபக லபக ஜபக ஜபக அம்மா டி மதுரைக்கு போக போறேன் உனக்கு என்ன வேணும் வாங்கிட்டு உனக்கு வேற எதுவும் வேணாமா ஒரு சின்ன ரீஃபிலுக்காக நான் மதுரைக்கு போயிட்டு வந்தேன் என்ன வேணும் என் உயிர் வேணுமா கேளு கேளு இத பார் கிருஷ்ணா இந்த ரீல் எல்லாம் என்கிட்ட விடாத என்ன சொன்ன நான் கேட்டா நீ உயிரே குடுத்துருவேன் என்ன கேளு நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் கேளு ஓ நீ தான் அர்ஜுனாச்சே இது பருப்பா ஓ உசுர நீ ஓங்கிட்டே வச்சுக்க இந்த தண்ணியில உண்டு எனக்கு அது போதும் இவ்வளவுதானா எவ்வளவு பெருசா உயிரே குடுக்க போறேன்னு சொன்ன ஏய் கிருஷ்ணா பயங்கரமான இடமா இதுல விழுந்து யாருமே எழுந்து வந்ததில்லை அதாத்தம்மா வீட்டுக்கு போய் உங்க மாமன் படத்துக்கு முன்னால ஒரு சின்ன வழக்கத்து அவன் ஆத்மாவுக்கு சாந்தி உடம்புக்கு ஆகாது இப்ப யார்த்த கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன் இந்த தாடியை கொடுத்துரு ராஜா கங்கா பூமால என்ன சொல்லுச்சு உன் மனசுல இருக்கிறவனே உனக்கு புருஷனாவான்னு சொல்லிச்சா நீ யார மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு நான் சொல்லட்டா பூமால ஜோசியம் சொன்னது என்ன பத்தி தானே எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரியே கேட்டேன் என் வாழ்க்கை துணவியா வரப்போறது நீ தான் சொல்லிச்சு இதோ எங்கிட்டையும் பூமால நான் சொல்றது நிஜம்தானே கங்கா நீ சொல்லலனாலும் பரவாயில்ல உன் ரெண்டு கண்ணு எங்கிட்ட சொல்லுது
நீ என்ன மனப்பூர்வமா நேசிக்கிறேன் உண்மைதானே மோகன்தாஸ் நாளையிலேருந்து நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன் ராஜா கிட்ட இந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கணும் ராஜா வேலையெல்லாம் கத்துக்கிட்டானா இன்னும் விளையாட்டு வயசு ஒரு பொறுப்புன்னு வரணும்னா கல்யாணம் அனுப்புறம் தானே சார் அதுக்கு ஒரு ஏற்பாடு முதல்ல செய்யுங்க சார் மோகன்தாஸ் நீ சொல்ற வார்த்தை கரெக்ட் நான் ஏற்கனவே மர்லிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து வச்சிட்டேன் அவ அப்பா ஜான் டேவிட் என்னாரே அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பணக்காரங்க லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கு ஒரே பொண்ணு முந்த நாளே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க என் பையனுக்கு அவர் பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டார் நானும் சரின்னு சொல்லிட்டேன் ஆனா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாலே என் பையன் இந்த கம்பெனிக்கு முதலாளி ஆகணும் உங்க கணக்கெல்லாம் உல்டா புல்டாவா ஆயி போச்சு மீனவ பொண்ண ராஜா திருமணம் செஞ்சுகிட்டா அவங்க அப்பா ஓய்ச்சி தொடுத்துருவாரு நீங்க இப்ப பார்த்தா அவ அப்பாவே அமெரிக்கா பொண்ண ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க ராஜாவோட தாத்தா ஜோசப் டிசோசா கிட்ட அருமையா இருந்தீங்க இன்னைக்கு ராஜாவோட அப்பா தாமஸ் டிசோசா கிட்ட தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இனிமே ராஜா கிட்டயும் அவர் புள்ள கிட்டயும் கூட கை நீட்டி சேவகம் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க அது அவன் அப்பா தலைமுறையோட குளோ அந்த டிசோசா இத்தனை வருஷமா என்ன நீயும் பைய மாதிரின்னு சொல்லி சொல்லி என் தலையில ஐசோ கொட்டி கொட்டி குளிர வச்சார் ஆனா இன்னைக்கு அவரு பையன் வந்த பிறகு என்ன நட்டாத்துல தள்ளி கைவிட்டார் ஆனா இந்த மோகன்தாஸ் சும்மா விட மாட்டான் அப்படின்னா அந்த ராஜாவை நீங்க பழிவாங்க போறீங்களா என்ன சொன்ன சாகடிக்க போறீங்களான்னு இந்தாங்க மன்னாரு இந்த விஸ்கே நீயே குடி இத்தனை வருஷமா நீ என்கிட்ட இருந்ததுக்கு இன்னைக்கு தான் ஒரு உருப்படியான ஐடியாவை சொல்லியிருக்கேன் சார் வேன நசிக்கிட்டானுங்க வேன என்ன ஆனாலும் பரவாயில்ல என் உயிரை காப்பாத்தினே அதுக்கு உனக்கு தேங்க்ஸ் ஆமா யார் சார் அவனுங்க யாருன்னே தெரியாது நான் ரோட்ல வந்துகிட்டு இருந்த போது இந்த ரவுடிங்க வேன மறிச்சாங்க
என்ன கொல்லத்துக்கு முயற்சி பண்ணாங்க சார். உங்களை மாதிரி நல்லவங்க கூட விரோதிங்க இருக்காங்கன்னா என்னால நம்ப முடியல சார். இவங்க எனக்கு விரோதிங்க இல்ல, மோஸ்ட்லி எங்க அப்பாவுக்கு விரோதிங்களா இருந்தாலும் இருக்கலாம். அவர் மேல உள்ள கோபத்தை எங்கிட்ட தீர்க்க பாக்குறாங்க. ஆமா சார், உங்க அப்பாவுக்கு எங்க குப்பத்த ஆளுங்களை கண்டாலே பிடிக்கல. ஆனா இவங்களை பார்த்தா எங்க குப்பத்த ஆளு மாதிரி இல்லையே. யாரா இருந்தா என்ன, சரியான நேரத்துல வந்து என் உயிரை காப்பாத்தினியே, அதுவே எனக்கு போதும். உனக்கு என்ன வேணும்? இதான வேணான்றது, கஷ்டத்துக்கு ஒத்தாச பண்ணா கூலி என்ன கேக்குறேன் சார். சாரி கிருஷ்ணா, நீ ஹெல்ப் பண்ணதுக்கு அன்பளிப்பா உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் கேட்டேன். சார், மையாலுமே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருந்தா நான் ஒரு தோணியும் வலையும் வாங்கணும், அதுக்கு துட்டு கொடுக்கல, அந்த கடனுக்கு கேரண்டி கொடுத்தா போதும், அந்த கடனை ஒழுங்கா கட்டிடும் சார். கடன் தானே, தாராளமா வாங்கி கொடுக்குறேன். ஃபைனான்ஸ் கார்பரேஷன்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. நீங்க மட்டும் இந்த உதவி பண்ணீங்கன்னா நான் ஒரு பெரிய தோணிக்கு முதலாளி ஆயிடுவேன், ஒரே வாரத்துல கல்யாணமும் செஞ்சுக்கோங்க சார். அட, ஒரு வாரத்துல பொண்ணு கூட ரெடியா? ரெடியாவா, காத்துக்கிட்டு சார். நான் தான் ஒரு தோணிக்கு முதலாளி ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் சொல்லிக்கிறேன். கிருஷ்ணா, நீ ரொம்ப தன்மானம் உள்ளவன். அது இல்லனா வாழ முடியாது சார். கிருஷ்ணா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அப்படின்னா நீ எனக்கு ஆத்ம நண்பன் அர்த்தம். நீங்க கூட எனக்கு அப்படிதான் சார். அதுக்கு என்ன சொன்னீங்க? பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதேதான் சார் நானும் சொல்றேன். சார், அந்த லோனு ஓ, அதுக்கு என்ன, இப்பவே போலாம் வா. தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். ஓ ஹலோ ராஜா, என்னப்பா அத்திபுத்தாப்புல ஆபீஸ் பக்கம்? ஒண்ணுல, இஸ் மை ஃப்ரெண்ட் கிருஷ்ணா. வணக்கம் சார். ஹலோ, நீங்க இவனுக்கு மோட்டார் போட்டுக்கும் வலைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணணும். ஓ, ஃபைனான்ஸ் விஷயமா? உட்காருப்பா, உட்காருப்பா. பரவாயில்ல சார், உட்காரு கிருஷ்ணா, உட்காருப்பா. தேங்க்ஸ் சார். பாரு ராஜா, கிருஷ்ணா எனக்கு தெரிஞ்ச பையன், நல்ல பையன், நம்பிக்கை இருக்கு. ஆனா 5 லட்சத்துக்கு கம்பெனிக்கு யாராவது கேரண்டி கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு நான் இருக்கேன் சார். முதல்ல நீங்க இவனுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுங்க. ராஜா, நீ சொன்ன அப்புறம் இனிமே நான் பேசுற மாதிரி இல்ல. கிருஷ்ணா, பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு வந்து சைன் பண்ணிடு. சரிதானே? ஓகே, தேங்க் யூ. வெல்கம். ஓ கிருஷ்ணா, நான் இங்கே இருந்து ஷூரிட்டி பேப்பர் எல்லாம் சைன் பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு வந்து நீ மத்த பேப்பர்ல சைன் பண்ணு. ஓகே சரி. நீங்க பண்ண உதவிய என் உசர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன். அது சரி, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாரும் சொல்லியே. நாளைக்கு பேப்பர்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே சொல்லிடுறேன் சார். கிருஷ்ணா சார் இல்ல, ராஜா சார். அது இல்ல ராஜா. ஓகே சார், போயிட்டு வாங்க சார். ஐயோ சார் இல்ல, ராஜா. என்னப்பா இது, ரெண்டு பேரும் சார் சார்னு கிட்ட, இப்ப யாரா சார்? இல்ல சார், வரேன் சார். ஓகே ஓகே, உட்கார் ராஜா. புவர் கை. எங்க இங்க இருக்கியா? எனக்கு உன் கூட கொஞ்சம் வேலை இருக்கு. உனக்கு என்னோட என்னையா வேலை இருக்கு? டீ குடிக்கிறது தவிர என்னது? யோவா, ஏய் கொஞ்சம் மரியாதையா பேசு. எப்படிங்க மாமா? அப்படி கேள். ஓஹோ, உனக்கு இப்ப ரெண்டு கொம்பு மடிச்சது. ஓய், நான் இப்போ சாதாரண கிருஷ்ண இல்ல, கௌரவமான கிருஷ்ண. 5 லட்சம் ரூபாய் ஃபிஷிங் போட்டு ஓனர் கிருஷ்ணா. ஃபிஷிங் இல்ல, ஃபிஷிங். ஆ, ஃபிஷிங். அம்மா, 5 லட்சம் ரூபாய் ஃபிஷிங் போட்டு உன்னதா? என்ன அப்பா, வாங்க இங்க. என்னம்மா? நம்ம கிருஷ்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா, முதல்ல போய் பூசாரிய கூட்டிட்டு வாங்க, வேப்பல அடிக்கணும். ஓய், நான் என்ன தமாஷ் பண்றேன்னு பாக்குறியா? 5 லட்சம் ரூபாய் இவனுக்கு எப்படி வந்து யோசனை பண்றியா? நம்ம டிசோ சமக ராஜா இல்ல, அவர் தான் எனக்கு ஜாமீன் கொடுத்தது. நிஜமாவா? இனி இந்த கிருஷ்ணா சாதாரண கிருஷ்ண இல்லம்மா, சந்தேகம் ராஜாவுக்கு. இல்ல இல்ல இல்ல, நான் உன்னை நம்புறேன். நீ பெரிய ஆளா வரணும்னு நான் தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன். மாமோய், ஷிப்பிங் போட் ஓனர் தெரிஞ்சது என்ன தாஜா பண்ற பாருங்க. என் மாமாவை தாஜா பண்ணாம வேற யார பண்றதா? நீ பெரிய ஆளாயிட்டினா நான் விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்குவேன், இந்த சைக்கிள் தூக்கி எடுத்துட்டு கேட்டி கொண்டல போவேன். இல்ல மாமா, ஆசைய பாரு, என் பொண்டாட்டிக்கு இன்னும் நிறைய செய்வேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. என்னது, உனக்கு கல்யாணமா? யாரா பொண்ணு? சத்தியமா இந்த பஜார் இல்ல மாமா. என்னது, நான் நான் பஜாரியா? ஆமாண்டி, நீதான் பஜாரி. என்ன, நான் பஜாரியா? ரெண்டு பேரும். ஐயோ சாரி சார். ராஜா சார், ராஜா. ஐயோ, ஐ அம் வெரி சாரி, எல்லாம் இந்த மாமனார வந்தது. ஏய் சார், இதான் சார் தூக்கி போடுது. பரவாயில்ல படுங்க, ஏதோ அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது தானே. ராஜா, ராஜா, நீங்க எங்க வீட்டுக்கு எப்படி வந்தீங்க? அது வந்து நானு உங்க அப்பா கிட்ட ஒரு விஷயம் பேசலாம் வந்தேங்க. அப்பா, என்னமா பாருங்க யார் வந்திருக்காங்க. வாங்க, சேர் எடுத்து போடு வாங்க.
நமக்குன்னு சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு இல்லையா? சரி குடும்மா.
ஏன் மக கங்காவை ஓ மக கிருஷ்ணனுக்கு கட்டி கொடுக்க ஒத்துக்கிட்டு இந்த தாம்பூல தட்டை வாங்கிக்கிறேன். என்ன சந்தோஷம் தானே? சந்தோஷம். டேய் கிருஷ்ணா, மாமா கல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கடா. அம்மா. அட கடவுளே, நீ ஆம்பளடா, பொம்பளை மாதிரி வெட்டப்படுற, கல்ல விழுறனா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. கங்கா, நீ சொல்றதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? அப்போ கிருஷ்ண எங்கிட்ட சொன்னது? எல்லாம் பொய். கிருஷ்ணனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா வளர்ந்தவங்க. எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் எப்பவும் வந்ததே இல்ல. கிருஷ்ண என்கிட்ட வேடிக்கை பேசுவானே தவிர என்ன காதலிக்கிறேனோ கல்யாணம் பண்ணிக்கிறேனோ ஒரு நாள் கூட சொன்னதே இல்ல. எனக்கு எதை நம்புறதுன்னு தெரியல. எங்க மாமா கங்கா என்ன காணோம்? காலேஜ் விட்டதுக்கு அப்புறம் தானே வருவா மாப்பிள. ஏன் அப்படி அவசரப்படுற? உனக்கு அவ்வளவு அவசரம்னா நீயே போய் கூட்டிட்டு வாப்பா. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த விஷயத்தை நான் போய் சொன்னா ஆண்டடடடா அப்படியே வெக்கப்பட்டு ரோட்லயே தண்ணிய ஊறிக்கிற போற. அவன் உன மாதிரி இல்லடா. அம்மா, என்னை கிண்டல் பண்றியா? நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். அதுக்கு அப்புறம் பாரு யார் வெக்கப்படுறான்னு. வர மாமா. சரிப்பா. நிஜமா காதலிக்கிறது உங்களதா? உங்களுக்கு இன்னும் சந்தேகமா இருந்தா அத கிருஷ்ண வாயாலே சொல்லிருக்கிறேன். அவன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் நான் உங்களதான் காதலிக்கிறேன்னு நான் அவன் முன்னாலே சொல்றேன். கங்கா நீங்க இப்போ என்ன நம்புறீங்கல்ல? வாங்க போலாம். ஏ கங்கா, காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? ஏ ராஜா, நீங்க போங்க. உங்க வீட்டுல உங்க அப்பா எங்க அம்மா காத்துட்டு இருக்காங்க. நமக்கு இன்னைக்கு நிச்சயார்த்தம். கிருஷ்ணா, தமாஷா பேசுறதுக்கு உனக்கு ஒரு அளவே இல்லையா? என்கிட்ட தமாஷா பேசுற நான் ஒத்துக்கிறேன். ராஜா கிட்ட ஏன் அதே மாதிரி பேசுற? தமாஷா இல்ல கங்கா, நிஜமா தான். ராஜா யாரு? எனக்கு ஃப்ரெண்டு தான் இல்ல ராஜா. கங்கராச்சுலேஷன் கிருஷ்ணா. விஷ் யூ ஹேப்பி மேரேஜ். தேங்க்ஸ் சொல்ல கங்கா. நான் போறேன். ராஜா, ராஜா நில்லுங்க. நான் சொல்றது கேளு. என்னதெல்லாம் கிருஷ்ணா, இப்படி வேடிக்கை பேசிய வாழ்க்கை நாசப்படாத. நிஜத்தை சொல்லு, நீ என்ன கட்டிக்க போறியா? ஏன் இப்படி வளர்ற? நிச்சயார்த்தம் முடிஞ்சு போச்சு, தாலி வாங்கி கட்ட வேண்டியதுதான் பாக்கி. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நடக்காது கிருஷ்ணா. ஏன் நடக்காது? எனக்கு என்னம்மா குறைச்சல்? சொந்தமா போட்டு இல்லையா, சொந்த வீடு இல்லையா? சொல்லுப்ப ராஜா. அது மட்டும் இல்ல, நான் உன் அத்தை மகன், நீ எனக்கு மாமன் மகன். நீ எங்க சுத்தினாலும் என்கிட்டதான் வரணும். நான் தான் உனக்கு தாலி கட்டணும். கிருஷ்ணா, நீ என்ன சொன்னாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீ சம்மதிக்கலன்னா நான் விட மாட்டேன். கங்கா, நீ கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறத நல்லது. அதான் நானும் சொல்றேன். என்னமோ காலேஜ்ல படிச்சு இந்த நாட்டை ஆள போற மாதிரிதான். தெரியுமா ராஜா, நீங்க அவ சொன்னதை நம்பிட்டீங்களா? தயவு செஞ்சு என்ன மறந்து. நீங்க ராஜா, ராஜா தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கங்கா, இனி என்ன ஃபோன் பண்றதுக்கு ட்ரை பண்ணாத. கேட்க வேண்டிய கதையெல்லாம் கேட்டாச்சு. உங்க மாமா இவ்வளவு ஏற்பாடெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் அவன் கண் முன்னாலே இப்படி என் கையை பிடிச்சு பழகிறதுனா கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன்னை கையெடுத்து கும்பிடுற. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. ராஜா, ராஜா ப்ளீஸ், எனக்காக ஒரு நிமிஷம் இங்க இருங்க. நான் இப்ப வந்துடுறேன். கிருஷ்ணா, நான் லவ் பண்றது ராஜாவ, நான் கல்யாணம் பண்ணிக்க போறது ராஜாவ. சரி ராஜாவ கல்யாணம் பண்ணிக்க. கிருஷ்ணா, நான் கட்டிக்கிறேன் சொன்னது ராஜாவா உன்ன இல்ல? ராஜாவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் நான் சொன்னா. கிருஷ்ணா, நீ என்ன சொல்ற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ராஜாவே? கடவுளே, நான் என்ன பண்ண? கிருஷ்ணா, ஏ ராஜா, நீ ஒரு முட்டாள், நீ ஒரு முட்டாள்.
நீ இவளை லவ் பண்றதே எனக்கு தெரியும். நீ இவளை லவ் பண்றதே எனக்கு தெரியும். எனக்கு தெரியாம லவ் பண்றதா நினைச்சீங்களா? எப்படி இருக்கு நம்ம ஆக்டிங்? நான் போறதுக்கு அப்புறம் வந்துங்க. இல்ல இல்ல இது மறுபடி திருக்கல்ல தெரியும். அப்படிதா? தப்பு உங்களுக்கு தானே? ஏம்பா கிருஷ்ணனுக்கு என்ன குறைச்சலா இருக்கு? அவன போல நல்ல பையன் கிடைக்கிறது கஷ்டம் இந்த காலத்துல. நான் கிருஷ்ணனை குறை சொல்லலையேப்பா. சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா வளர்ந்தோமே தவிர வேற எந்த எண்ணமும் வந்ததில்ல. ஆனாலும் பாருமா, எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். நீ ஆகாசத்துல நடக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம அந்தஸ்து என்ன, அந்த பையன் அந்தஸ்து என்ன? நம்ம ஜாதிக்கும் அவன் ஜாதிக்கும் சம்பந்தமே இல்லையம்மா. தயவு செஞ்சு இந்த ஜாதி மதத்தை எல்லாம் விட்டுருங்கப்பா. எந்த காலத்திலயும் ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே தெய்வம். அம்மா, உனக்கு புத்தி சொல்றதுக்கு நான் அவ்வளவு படிச்சவன் இல்ல. அதட்டி சொல்றதுக்கு நீ குழந்தையே இல்ல. என் உழைப்பை எல்லாம் உன் துணிமணிக்கே கொட்டி உன்னை காலேஜுக்கு அனுப்புறதுக்கு என்னையே ஏத்து பேசுறியா? உன்னை ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்தது ஏன் தப்புமா? அப்படி சொல்லாதீங்க அப்பா. ஒரு தகப்பன் தான் பொண்ணு செல்வ செழிப்போட வாழணும்னு தான் ஆசைப்படுவாரு. அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ போறதில்ல. உங்களுக்கு இஷ்டம் இல்லையாப்பா? பாருமா, இதனால உன் வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுன்னு சொல்றேன். எல்லாம் தெரிஞ்சவம்மா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்றேன். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. ராஜா ரொம்ப நல்லவர். எந்த காரணம் கொண்டும் என்ன அவர் கைவிட மாட்டாரு. ராஜா ஒத்துக்கிட்டாலும் அவங்க அப்பா ஒத்துக்கணுமே. கங்கா, அந்த பெரிய இடத்து சமாச்சாரம் நமக்கு வேண்டாமா? மமோய், என்னமாமா சின்ன இடம் பெரிய இடம் ஆழ்த்திக்கிறீங்களே. அவங்க சுவாசிக்கிறது அதே காத்து, நாம சுவாசிக்கிறது அதே காத்து. அவங்களுக்கு ஒரே சூரியன், நமக்கும் ஒரே சூரியன். ஆமா, கங்கா ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன தப்புங்கிறீங்க? எப்படி அது? ஏ கிருஷ்ணா, அவன் விட்டாலும் நீ விட மாட்ட போல இருக்கு. மாமா இவாங்க, வாங்க மாமா உட்காருங்க. மாமா, கங்கா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மாமன் பொண்ணு நான் தான் கட்டணுமா? அடையாம என்ன பழைய காத்துல இருக்கீங்க? கொஞ்சம் வெளியே வாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு உங்க சுதந்திரம் கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டீங்களா? கங்கா, யாரு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் உங்க கல்யாணத்தை நான் முடிச்சேன். துணையா வந்தாயா தழுவிக் கொண்டா
வருகிறது உன்னை தேடி தாமரை மலர்கிறது காதலோடு ஆசை மடி நிறைய தேக்கி வச்சு சந்தோஷமெல்லாம் சம்பந்தம் சொல்லி மலரினை வழிகளில் தூவி என்னடா முத்தி போச்சு உனக்கு பைத்தியமா இல்ல குரு நம்ம ராஜாவுக்கும் மீனவ பொண்ணு கங்காவுக்கும் காதல் முத்தி போயிடுச்சு நிஜமா இதுல கையெழுத்து வாங்க அங்க போனா அங்க பார்த்தா லைலா மஜ்னு ரோமியோ ஜூலியட் சலீம் அனார்கலி மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவளை விட்டு இவனும் இவளை விட்டு அவனும் பிரிய மாதிரி இல்ல அந்த லவ் சீன கூட பார்க்க முடியாம ஓட ஓடி வந்தேன் எங்கடா இருக்காங்க இடம் எனக்கு தெரியும் வாங்க முதலாளிய கூட்டிட்டு வாங்க அவங்கள பிரிச்சிடுவோம் அதிக பிரசங்கிட்ட பேச முதல்ல நான் அவனை பார்க்கணும் நடக்க என்ன கங்கா ராஜா காதலிக்கிறது பெருசு இல்ல அதை காப்பாத்திக்கிறது தான் பெருசு எங்க அப்பா கிட்ட நம்ம காதல் விஷயத்த சொல்லிருக்கேன் பிடிவாதமா ஒத்துக்க வச்சிருக்கேன் என்ன நீங்க கைவிட்டுட்டீங்கன்னா எங்க அப்பா உயிரோடவே இருக்க மாட்டாரு நானும் இந்த சமுத்திரத்துல உயிர் விட்டுருவேன் ஏய் இப்படி எல்லாம் சொல்ற நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கும் போது நான் உன்னை கைவிட்டுருவேனா நீ ஒண்ணு கவலைப்படாத நானே உன்னை என் டாடி கிட்ட கூட்டிட்டு போய் நீ தான் எனக்கு மனைவியா வரப்போறவன் தைரியமா சொல்லிடுறேன் ஓகே சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் உங்களை மாதிரி பணக்காரங்க ஒரு ஏழை பொண்ணை விரும்புறதுன்னா ஒரு ஏழை குடும்பத்தையே பணக்கார குடும்பமா ஆக்கின மாதிரி உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் போதாது சார் ஃபைல்ல சைன் வாங்க வேண்டியிருந்தது அதுக்காக வந்தேன் அதான் மன்னரே சார் அன்பு காதல்ங்கிறதெல்லாம் யாருடைய சொத்து இல்ல யாராலையும் தடுக்க முடியாது நீங்க கவலைப்படாதீங்க இந்த பொண்ணை உங்க டேடி கிட்ட அழைச்சிட்டு போய் மேரேஜ் பத்தி பேசுங்க சார் தேங்க்யூ மிஸ்டர் மோகன்தாஸ் எங்க அப்பாவுக்கு வாழ்க்கையில காசு பணம் தான் முக்கியம் அன்புக்கு அர்த்தமே தெரியாது அட்லீஸ்ட்
நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. தேங்க் யூ சார். வர சார். கங்கா. வாட்? என் பையன் ராஜா மீனா பொண்ணோட பார்க்க வச்சிருக்கானா? முதல்ல என்னாலே நம்ப முடியல சார். ஆனா நான் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டு உப்பத்தின்ன நன்றி விசுவாசத்துக்காக நானும் எவ்வளவோ புத்தி சொன்னேன். ஆனா ராஜா சார் என் பேச்ச கேட்கற நிலையில இல்ல. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் சார். எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த வீட்டு பெருமை கௌரவம் வீணாயிட கூடாது. நீங்க யாரு? உங்க பெருமை என்ன? ஸ்டாப் இட். போறவங்க மோகன்தாஸ் என் விஷயத்துல டாடி என்ன சொல்றாரு? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். ஆரம்பத்துல கொஞ்சம் கத்துவார் அவ்வளவுதான். அதுக்கு பயந்துகிட்டு பாவ இந்த பொண்ணை கைவிட்டுடாதீங்க. எங்க அப்பாவோட சொத்து முழுக்க விட்டு சொன்னாலும் விட்டுருவோம் மோகன்தாஸ். ஆனா என் உயிர் இருக்கிற வரைக்கும் கங்காவை மட்டும் நான் கைவிட மாட்டேன். ஆஹா, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்க டாடிக்கு நீங்க தான் வாரிசு. உங்களை விட்டு நிச்சயமா பிரிஞ்சிருக்க மாட்டாரு. நீங்க மட்டும் புடிச்ச புடிய விடாதீங்க சார். போங்க சார், தைரியமா போங்க. குட் ஈவினிங் டாட். இவ பேரு கங்கா. பிஇ ஃபைனல் இயர் படிக்கிறா. ரொம்ப நல்ல பொண்ணு. இவ அப்பா மீன் மார்க்கெட்ல எடுபடி வேலை பாக்குறாரு. இவ அவருக்கு ஒரே பொண்ணு. இவ மேல நீ ஆசைப்பட்டதுனால மேரேஜ் பண்ணிக்கலாம்னு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க. எஸ் டாட். ராஜா, இவளை அவ வீட்டுல விட்டு வா. ஏன் டாட்? கங்கா கிட்ட எதுவும் பேசாம அனுப்புறீங்க? ராஜா, கங்காவை என்கிட்ட நீ அறிமுகப்படுத்தின. ஷீ இஸ் பியூட்டிஃபுல். அப்படியே இவ படிப்பை பத்தி என்கிட்ட சொன்ன. இட் இஸ் வெரி குட். மற்ற விஷயத்தை பேச வேண்டியது கங்கா கிட்ட இல்ல. என்ன இது, லவ் மேரேஜ் பாரு. கங்கா, நீ போய் நாளைக்கு உங்க அப்பா என்கிட்ட அனுப்பிச்சு வை. மற்ற விஷயத்தை அவர்கிட்ட பேசிக்க. தேங்க்யூ வெரி மச். சந்தோஷம் தானே? விட்டுருவனா ராஜா? கங்கா, இந்த நண்டுக்கு ஆம்பளைங்களை பிடிக்காதான். வேணா ராஜா. எனக்கு மட்டும் நீ போட்டு விட்டல, உனக்கு நான் போடா விடுவேனா? கூட குச்சிப்படி டான்ஸ் வருதே. நண்டி எங்க என்ன இருக்கு? அவுத்து போட்டாத. ராஜா, எனக்கு இப்ப சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்க. இப்ப என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் ராத்திரி பகலும் சொர்க்கம் தான். ராஜா, உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் நாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிச்சயம் ஒத்துக்குவாங்க. எங்க அப்பாவுக்கு எப்பவுமே ஒரே வார்த்தை தான், அவர் ஒத்துக்கல. நான் ஒத்துக்கிறேன். Thank you.
சந்தோஷமா இருக்கணும்னு தானே இந்த மாதிரி வேலை பண்ணிருக்க. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே சார். நீ மீனுக்கு மட்டும் தான் வலை வீசுவேன் நினைச்சேன். ஆனா உன் வலையில ஒரு பெரிய பணக்கார புள்ளையே புடிச்சு போட்டிருக்க. ரொம்ப புத்திசாலி. சார் என்ன சொல்றீங்க நீங்க? அதான் சின்ன மீனை தூண்டல்ல வச்சு பெரிய மீனை பிடிப்பாங்க. அதே மாதிரி உன் அழகான பொண்ணை காட்டி கோடீஸ்வரனாலயம் ஒரே புள்ளையை புடிச்சு போட்டிருக்கியே அத சொன்னேன். பணக்காரர் ஏழைங்கன்னா வாய்க்கு வந்தபடி பேசலாம்னு பார்க்காதீங்க. நாங்க பணத்துல ஏழைங்க தான். ஆனா மான மரியாதையில உங்களோட பணக்காரங்க இருக்கோம். ஐயோ பாவம். உன் ஏழ்மை உன் பொண்ணு மேல ஜொலிச்சு காட்டுதே. நாளுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போற உன் பொண்ணு காலேஜுக்கு போறாளோ இல்ல காசு சம்பாதிக்க கம்புக்கு போறாளோ? டிசோசா வாய மூடுற. பொண்ணை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிற மாமா நீ எங்கிட்ட சம்பந்தம் பண்றதுக்கு வந்தியாடா? உங்க அப்பா அந்த மாதிரி சம்பாதிச்சு கொடுத்துருப்பா உனக்கு ஆஸ்தியே. அவ போட்டிருக்கிற ஒவ்வொரு துணியும் நான் ரத்தத்தை செஞ்சு சம்பாதிச்ச பணத்துல வாங்கினதுடா. இன்னொரு முறை என் பொண்ணை பத்தி ஏதாவது கேவலமா பேசுறேன் அழுத்துருவேன்டா. என்னடி ஏன் இப்படி ஓடி போற அக்கா? உங்க அப்பாவ டிசோசா அடிச்சு போட்டா இருக்கா? உடம்பெல்லாம் ரத்தம் கொடுத்துக்கா. சீக்கிரம் வாப்பா. ஐயோ என்ன பாட்டு அந்த டிசோசா?
உனக்கு பெரிய இடத்து சம்பந்தம் வேணுமாடான்னு உதச்சு தள்ளிட்டம்மா. கப்பலோட தோணி சம்பந்தம் பண்ண முடியுமா? அந்த டிசோஸ் ஆகிட்ட உன் அப்பாவை அனுப்பினியே, படிச்சவங்க பண்ற வேலையா இது? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்க யார் அடிக்கிறதுக்கு? ஏனுங்க அடிமைங்க? ஏன்னு கேட்க யாருமே இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கல்யாண விஷயம் பேசுறது வரவழைச்சு இப்படி அடிச்சு அனுப்பிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் பெரிய மனுஷன் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? அடிச்சது நான் இல்ல, வேலைக்காரங்க. நீங்க சொல்லாம அவங்க அடிப்பாங்களா? அவங்க இந்த வீட்டு உப்பத்திங்கிற நேர்மையான வேலைக்காரங்க. அவங்க எஜமானுக்கு அவமானம் ஏற்படுறதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனா நீ பெத்த மகனா இருந்தோம், அப்பா மரியாதை காப்பாத்தலையே. மரியாதை கொடுத்துதான் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்தேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லனா அதை அப்பவே சொல்லிக்கணும். அதை விட்டு அவ அப்பாவை அடிச்சது ஏன்னு கேக்குறேன். ஓ, கஞ்சிக்கு இல்லாத நாய்களுக்காக நீ என்கிட்ட வாதாடுறிய? மரியாதை குறைவா பேசாதீங்க. நீங்க சொல்றத பார்த்தா அவங்க மனுஷ ஜாதியே இல்லங்கிற மாதிரி இருக்கு. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா என் ஆஸ்தியில உனக்கு ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது. உங்க ஆஸ்தி உங்களுக்கு பெருசு, உலகம் அதை விட பெருசு. என் சொந்த கால என்னால நிக்க முடியும், கஷ்டப்பட்டு அதை அவளை காப்பாத்துவேன். கிருஷ்ண கிருஷ்ண, என்னடா உங்க மாமாவ டிசோஸ் ஆளுங்க அடிச்சிட்டாங்க. மாமா இங்க இருக்க வீட்டுல. மாமா என்னாச்சு? சரியான மரியாதை பண்ணிட்டாங்க. சாதி கட்டுப்பாட்டை மீறி நடந்தா இப்படிதான் நடக்கும். கிருஷ்ணா, என்ன இருந்தாலும் இது தப்புதான். நாமெல்லாம் அங்க போய் நியாயம் கேட்கணும். நியாயம் கேட்கறதுக்கு நம்ம கிட்ட சொல்லிட்டா போனாரு இவரு. குப்பத்துல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் மறந்து போட்டு ஆகாசத்துல பறக்கணும் நினைச்சா என்ன ஆகும்? போடா, போய் ஆக வேண்டியது கவுனி. கிருஷ்ணா, கங்கா, இதுக்கு யார் காரணம்? ராஜா எங்க? கங்கா, உங்க அப்பா அடிச்சதுக்கு நான் காரணம் இல்ல. என்ன நம்பு, தயவு செஞ்சு என்ன விடுங்க. நான் கங்கா அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். அவர்கிட்ட பேசினா போதும், மரியாதை எங்கிறது போங்க. கங்கா, ராஜா, வெங்கடேஷ் பிளீஸ், நான் ராஜா கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ அவங்கிட்ட பேசுனதுனால உங்க அப்பா அடி வாங்கினது தெரியல, பயம் போடு. கங்கா, கங்கா, ராஜா, ராஜா, நான் எதுவும் தப்பு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கங்கா, ஏ ராஜா, ராஜா, கிருஷ்ணா, கிருஷ்ணா, கங்கா அப்பா அடிச்சதுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. வேணும்னா உங்க எல்லாரும் முன்னாலே கங்கா கழுத்து நான் இப்பவே தாலி கட்டுறேன். நம்பு கிருஷ்ணா, நம்பு. கிருஷ்ணா ஒத்துக்கிட்டா நான் ஒத்துக்க மாட்டேன்டா. குப்பத்து பண்ண நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்றதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். என்னடா பேசி டிசன்பாங்க. ராஜா மேல யாராவது கைய வச்சுங்க, அப்புறம் நடக்கிறத வேற. ஜப்பா, இது நல்லா இருக்குப்பா. இவன் இவனுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டான். இவன் தான் சொந்த மாமா மகளிய கூட்டி கொடுக்குறான்ப்பா. வெங்கடேசா, கொஞ்சம் மரியாதையா பேசு. அவன் கேக்குறது தப்பா? இந்த விஷயத்தை இப்படியே விட்டா நாளைக்கு பணம் வாங்கி கொடுக்கறவனுக்கு எல்லாம் குப்பத்து பண்ண வித்துருவீங்களா? என்னடா சொன்ன? உனக்கு உடம்புல செம்பு இருக்குன்னு எல்லாரும் மேலையும் கைய வைக்காத. நமக்கு மான மரியாதை இருக்கு, அதை நாம காப்பாத்திக்கணும். பேசாம அவங்களை இங்கிருந்து போக சொல்லு. ராஜா, நீங்க இருந்து போயிடு. எங்க ஊருக்காரங்க பேச்ச மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. அவங்க பேசுனதை கேட்டல கையெழுத்து கும்புற. கங்கா மறந்துடு. கிருஷ்ணன், நீ வாங்கி கொடுத்த படகு வலையில நீ எடுத்துப்போ. அமைதியா இருந்த குப்பத்துல உன்னால பிரச்சனையும் குழப்பம் வர்றத நான் விரும்பல.
உங்களுக்கு வேணும்னா கங்காவை நானே டிசோசா விட்டு கூட்டு போய் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்ல வைக்கிறேன். சொல்ல வைக்கிறது கேட்க வைக்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. டிசோசாக்கு வேண்டியது கங்காவுக்கும் உனக்கும் கல்யாணம். அதை சொல்லிதான் உன ஜாமீன்ல கூட்டிட்டு வந்தது. நான் சொல்றது கேளு. நீ சொல்றத கேட்கறதுக்கு முன்ன நாங்க இங்க வரலடா. கங்கா, உன் கழுத்துல இந்த வெங்கடேசன் தாலி கட்டுமா? அது இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு. இந்த தீர்மானத்தை நான் ஒத்துக்க முடியாது. நீ ஒத்துக்கலாம், அதை பத்தி நாங்க கவலை பண்ணலடா. இங்க நாங்க சொல்றதுதான் முடிவு. ஏ வெங்கடேசா, அவனை இஷ்டத்துக்கு போய் தாலி கட்டா. இந்த கல்யாணம் நடக்காதா? என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவரே எடுத்துட்டு போங்க. ஐயோ கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஒண்ணு பண்ணிடாதீங்க. கங்காவை கூட்டு போய் அலங்காரம் பண்ணு, இன்னைக்கு ராத்திரியே கல்யாணம். கங்கா கூட்டு போ, சீக்கிரம் சீக்கிரம். கிருஷ்ணா நிறுத்து, வேண்டாம். வெங்கடேசனுக்கு கங்காவுக்கு கல்யாணம் நடக்க வரைக்கும் இவனை கொண்டு போய் தோணியில கட்டி போடுங்கடா, தூக்கிட்டு போங்கடா. ஏய் போடா. நோ, இந்த கல்யாணம் நடக்க நியாயமே இல்ல. கங்காவுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் நடக்கவே கூடாது. கங்கா இந்த விஷயத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? சார்,
இதெல்லாம் உங்க அப்பாவோட பலவந்தத்தால நடந்தது சார். ஒரு பக்கம் குப்பத்து ஜனம், இன்னொரு பக்கம் நீங்க. கங்கா எதுவுமே பேச முடியாம போயிட்டா பாவம். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது சார். என்ன, உங்க அப்பாவுக்கு பயந்துகிட்டு கங்காவை மட்டும் கைவிட்டுறாதீங்க சார். நீங்க இப்போ போனாதான் கல்யாணத்தை நிறுத்த முடியும். உங்க அப்பாவோட கோபம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். நீங்க போனாதான் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த முடியும். குரு, உங்க மூளையே இந்த ஆஸ்தி அந்தஸ்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்? அவன் இஷ்டப்படியே நடக்க. நீங்க இப்ப உடனே அங்க போய் அங்க நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தி ராஜாவுக்கும் கங்காவுக்கும் அங்கேயே அவ ஆசைப்படியே கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லுங்க. மூளை எகிடுண்டா விசுவாசா, அந்த ராஜா பொழைச்சிருந்தா தானே நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. நான் சாரி மாத்திட்டு வந்துடுறேன், சீக்கிரமா வந்துடு கங்கா. கங்கா, விஷம் சாப்பிடறதுக்கு என்னாச்சு? இன்னும் என்ன நடக்கணும் கிருஷ்ணா? இந்த ஜென்மத்துல நான் ராஜாவை தவிர இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது நடக்காத காரியம். அதனால விஷம் சாப்பிடுமா? நீ ராஜா தானே கல்யாணம் பண்ணும். எங்க கிருஷ்ணா, இங்க இந்த குப்பத்து ஜனக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அங்க கிருஷ்ணா ஒத்துக்க மாட்டாரு. மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் இன்னொருத்தனுக்கு எப்படி கழுத்தை நீட்ட முடியும் கிருஷ்ணா? கங்கா, உனக்கு ராஜா வேணும் இல்லையா? அப்பா கிருஷ்ணா, தயவு செஞ்சு சாக விடு. இங்க என் கல்யாணத்துக்கு இந்த குப்பமே கூட இருக்கு, நீ ஒருத்த என்ன பண்ண முடியும்? அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு என்ன சாக விடு கிருஷ்ணா, என்ன சாக விடு. இந்த ஊர் இல்ல, இந்த உலகமே ஏத்தாலும் சரி, உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். கிருஷ்ணா, பொண்ண கூட்டிட்டு வாங்க. இங்க இங்கம்மா. சாமி, கங்கா கிருஷ்ணன் கூட ஓடிட்டா. அவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு போறதுக்குள்ளையும் பிடிச்சு இருந்துட்டு வாங்க. கிருஷ்ணன் ஏதாவது கலாட்டா பண்ணா அவன் கதையை அங்கே முடிச்சுட்டு எங்க தூக்கிட்டு வா. மோகன்தாஸ், நீயா?
அந்த பக்கம் பாருங்கடா. Thank you.
राजा राजा कृष्णा 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 ताली वाले क्या कट्टे कृष्णा कट्टे सीकरान யாராவது கிட்ட வந்தீங்க ஒருத்தனி உயிரோட வர மாட்டேன் ராஜா சீக்கிரம் தாலி கட்டு கட்டு கிருஷ்ணா மதவாழ்வாடுமா